பிரகாசத்தை நாடுகிறோம், அதன் ஜோதி பிரகாசத்தையும் பேரின்பத்தை வர்ணிக்கிறோம். பார்த்தால் என்னமாயிருக்கும், சேர்ந்தால் என்னமாயிருக்கும் என்று சொல்லி நாம் ஒரு பாடல் ஒன்று பாடுவது உண்டு. அது நம்மளது வாஞ்சியாக மாற வேண்டும், வெறும் பாடலாக இருக்கவே கூடாது. சராசரி கிறிஸ்தவம் அதற்கானால் உதவாது. மீடியோக்கர் கிறிஸ்டியன் லைஃப் நெவர் ஹெல்ப் ஃபார் தட். ஆகவே தான் சராசரி கிறிஸ்தவத்தை தாண்டி நாம் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். டு லிவ் அபவ் மீடியோக்ரிட்டின்னு சொல்கிறோம். சராசரி கிறிஸ்தவ வாழ்வை மேற்கொள்ள வேண்டுமானால் அது நம்முடைய சிந்தனைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஏன் அது சிந்தனை ஆரம்பிக்க வேண்டும் என்றால், அது இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. இட் இன்வால்வ்ஸ் அதர் கிங்டம். அது இன்னொரு ராஜ்யம். என்னவென்றால், ஆண்டவருடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற வாஞ்சையுள்ள ஒரு நிலைதான் இன்னொரு ராஜ்யத்துக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கை என்றும் நாம் பார்த்தோம். அப்படியானால் நாம் மறுரூபமாக வேண்டும். இது வேறு ராஜ்யத்தை சார்ந்தா இருக்கிறபடினாலே அந்த ஒரு ராஜ்யத்தை நோக்கித்தான் நாம் பயணப்படும், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய சித்தம் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு சிந்தை, ஆனால் அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். A commitment for that kingdom. அப்படி ஒரு அர்ப்பணிப்பு வரும் பொழுது அதற்கு ஒரு கிரயமும் செலுத்த வேண்டும். It will cost our commitment. இதுதான் நாம் இந்த நாளில சிந்திக்க இருக்கிறோம். இந்த சமநிலைக்கு சாதாரண நிலைமையை தாண்டி வாழ்வதற்கு சிந்தை மாற வேண்டும். ஏன் சிந்தை மாற வேண்டும் என்றால், இது இன்னொரு ராஜ்யத்தை பற்றியது. இன்னொரு ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். சராசரியை தாண்டி வாழ்வதில் உள்ள ஒரே ஒரு சிரமம் அழுத்தம். நமது வயதை ஒத்தவர்கள், இந்த பியர் பிரஷர் என்று சொல்லுவோம், அவர்கள் தரும் அழுத்தம். எதுக்காக இப்படி இருந்தா பாதாதா என்றெல்லாம் அழுத்தங்கள் வரும். அதனால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, கடுகளை போல உயர பரப்புது ஒரு சவாலாக மாறிவிடும். அப்போதெல்லாம் நமக்கு உதவிக்கு வருவது 90 சங்கீதத்துல 2 வசனங்கள். அதுல என்ன சொல்லுது, எங்கள் வாழ்க்கை எல்லாம் ஒரு கதையை போல, எங்கள் வருஷங்களை எல்லாம் நாங்கள் செலவழித்து விட்டோம். ஆகவே நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி என்னவென்றால், எங்கள் நாட்களை அறிவை எங்களுக்கு தாரும் என்று கேட்பது. அழுத்தங்கள் அதிகரிக்கும் போது நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், எங்களுடைய நாட்களை எல்லாம் ஒரு கதையை போல கழித்து விட்டோமே, இனி நீர் எங்கள் நாட்களை அறிவை எங்களுக்கு தாரும் என்று கேட்பது. சங்கீதக்காரன் இதுல என்ன சொல்ல வருகிறார் என்றால், பெரும்பான்மையாளர்களைப் போல நாம் வாழ அல்லது தனித்தன்மையோடு நிறைவோடு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து சுயமாய் சிந்தித்து வலுவான மனதை உடைய கழுகளைப் போல உயர பறக்க எண்ண அறிவை தாரும் என்றுதான் அவர் சொல்கிறார். ஐ ரிப்பீட் இட். என்ன சொல்றாரு, பெரும்பான்மையானவர்களைப் போல வாழ அல்ல ஆண்டவரே, தனித்தன்மையோடு கூட நிறைவாக வெற்றியுள்ள வாழ்வு வாழ்ந்து சுயமாய் சிந்திக்கிற வலுவான மனதை உடைய கழுகை போல உயர என்ன அறிவை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். அழுத்தங்கள் அதிகரிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கூட்டம் சேர்க்க வரவே கிடையாது. அவர் பின்னாலே கூட்டம் சென்றது அது வேறு விஷயம். அப்படி கூடின கூட்டம் அவர் பார்த்து அவர் சில வேளைகளிலே கேட்ட கேள்விகள் அந்த கேள்விகளை கேட்ட ஜனங்கள் அவரை விட்டு விலகி போவதற்கு ஏதுவா இருந்தது. இந்த யோவான் சுவிசேஷம் 6 60-66 வசனங்களில அவங்க என்ன சொல்வார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றும், அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் பின்வாங்கி போனார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். அவர் சிந்திக்க கேட்ட கேள்விகள் கடினமானதாக, இது சராசரியாக வாழ்ந்தால் போதாதா என்று எண்ணுகிறவர்களுக்கு அவருடைய கேள்விகள் தூண்டினது
அவரை விட்டு போகத்தான். லூக்காஸ் சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் யாதொருவன் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது தன் மனைவியாவது என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டு அவர் சொல்வார், வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லி சொல்றார். அன்லெஸ் சொல்லி சொல்வார். அது மட்டுமல்ல, அதுல வேற ரெண்டு காரியங்களும் சொல்கிறார். ஒருவன் கோபுரம் கட்டுவது பற்றியும், அல்லது ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு கூட யுத்தம் செய்ய போவதை பற்றியும் ரெண்டு விஷயங்களை அவர் அங்கே தெளிவாக கூறுகிறார். அப்படி அவர் கூறும்போது அவர் சொல்ல வந்தது என்னவென்றால், அவருடைய அர்ப்பணிப்பு குறைவாய் உள்ளது என்று சொல்லி. அர்ப்பணிப்பு இருந்தால் நிறைய விஷயங்கள் நாம் செய்யக்கூடும், ஆனால் திட்டமிடாமல் செயல்படும் பொழுது அங்கே அர்ப்பணிப்பு இடமில்லை என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள தான் சொல்கிறார். அந்த பகுதியில் மூன்று முறை அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்று, இவைகளை செய்யாவிட்டால் சீஷனாய் இருக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். அதற்கு காரணங்களையும் அவர் சுட்டி காட்டுகிறார். அங்குதான் அர்ப்பணிப்புக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை பற்றி அவர் வலியுறுத்தி சொல்கிறார். The cost you have to pay for commitment. மூன்று காரியம். ஒன்று, தனிப்பட்ட உறவு, அவரோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப். பிறகு தனிப்பட்ட ஒரு லட்சியம், விருப்பு வெறுப்பெல்லாம், அவர் கோல் அண்ட் அவர் டிசையர், அவர் தனிப்பட்ட